ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த எம்எட் ஏர்ட்ராப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் உள்ளே போய் பார்த்தேன், 8 BNB ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஏர்ட்ராப்போட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 8 BNB அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே இது என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஈவன் எனக்கு அந்த ஏர்ட்ராப் கூட கிடச்சிது ஓகேங்களா. பட் இதை வந்துட்டு விற்க முடியுமா, இதை வந்து செல் பண்ண முடியுமா, இது ஸ்கேமா இல்லைனா ஒரிஜினலா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. எப்படின்னா இந்த மாதிரி இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சொல்கிறேன். இன்கேஸ் இது ஸ்கேமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் போயிட்டு தேவையில்லாமல் உங்கள் காசை போட்டு வீணாக்காதீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏர்ட்ராப்பில். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி தான் என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குன்னு வரும். ஸோ இதான் என் சேனல். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை, அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக எடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது தமிழில். ஸோ கண்டிப்பாக எடுப்பேன் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மெசேஜ் இவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணேன் இவங்களோட வெப்சைட்டை. ஸோ இப்படி தான் இருந்துச்சு அவங்களோட சைட் ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் Web3 சோஷியல் மீடியா ஏர்ன் அப்படி இப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நானும் உள்ளே போயிருந்தேன், இங்கே கீழே பார்த்தா ஏர்ட்ராப் இருந்துச்சு, ஆடிட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்த உடனே டக்குன்னு நிறைய பேர் நினச்சிப்போம் ஒரிஜினல் தான் போல், இந்த மாதிரி நல்லா லுக், அதாவது பார்த்ததுமே வந்துட்டு கொஞ்சம் கவர்றமா இருக்கிறதும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. டைமிங்லாம் வேறு ஓடிட்டுருக்கு. ஸோ லிஸ்டிங் அப்படி இப்படி போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரஸ்ட் வால்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக யார் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் இது தான், ஒன் செகண்ட் கைஸ். ஸோ இதான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டு. ஸோ இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இந்த எம்எட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், போயிட்டு ப்ரௌசிங்கில் போயிட்டு இவங்க வெப்சைட்டை என்னோடய சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன், அதாவது என்னோடய டேப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு செயினை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதை கிளைம் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ கீழே வந்துட்டு இங்கே ஏர் ட்ராப்னு இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த கிளைம்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீ தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த ஃபீ எல்லாம் தான் கலெக்ட் பண்ணி காசை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது பக்கா ஸ்கேமு. ஸோ இதை வந்து கிளைம் பண்ணி உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணி லைக் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் தான். ஸோ கிளைம் பண்ணி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா, அது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக வந்துட்டு இதை கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைமும் ஆகிடும், உங்களோட அக்கௌண்ட்லேயும் ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா. ரிசீவ் ஆகிட்டதுக்கப்புறம் நான் இந்த அட்ரஸ் தான் அவங்க அட்ரஸ் ஓகேங்களா. சரி செக் பண்ணலான்னு இதை போட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணி கஸ்டம் டோக்கனில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணோன்னா அவங்க டோக்கன் வந்துடும், அதை டன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ காமிச்சிச்சு, நானும் இதை வந்துட்டு விற்க முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அது அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்வாப்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்வாப் பண்ணால் ஆகிடும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸ்வாப் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா. நான் கிளிக் பண்ணி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ண ஒன்றுமே ஆகாது, உங்ககிட்ட இருக்க காசு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் போயிருக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இதான் என் BNB ட்ரான்சாக்ஷன், ரீசெண்டாக இதான் இந்த பண்ண ட்ரான்சாக்ஷன் ஓகேங்களா. ஸோ அவங்களோட வாலெட்டை செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு எவ்வளோ டாலர், சும்மா ஒரு சின்ன ஃபீ தான், ஒரு $2 ஒர்த் ஆஃப் வேல்யூ தான் நான் இது பண்ணேன். ஸோ இதான் என்னோடய அக்கௌண்ட்டு, இங்கேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபீ கட்டுறோம், அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுற ஃபீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீ டேரெக்டாக இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாலெட் எவ்வளோ ஹோல்டு பண்ணுதுன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 6.68 BNB வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒர்த்து பார்த்தீங்கன்னா $1,746 வந்து இந்த வாலெட்டில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கேம் தான், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் 4 நிமிஷம் 9 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர், நிறைய பேர் காசு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் 5 BNB போட்டிருக்காரு, இவருக்கெலாம் பயங்கரமான லாஸ் இவருக்கெலாம். ஸோ இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஏர்ட்ராப் ஓகேங்களா கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெப்சைட்டு இன்னொன்று லைக் வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ உள்ளே போயிட்டு அவங்க சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நான் சும்மா செக் பண்ணதில் அவங்களோட இதை கிளிக் பண்ணேன், ட்விட்டரை கிளிக் பண்ணால் ஏதோ ஒன்று வருது. ஸோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஃபாலோவர்ஸ் எப்படி ஏறுதுன்னா நிறைய ஒரு சேனல் நான் ஏதோ ஒரு சேனலில் போட்டிருக்காங்க போல இருக்குது இந்த ஏர்ட்ராப் பற்றிட்டு. ஸோ இது மாதிரி ஸ்கேமான ஏர்ட்ராப் வந்து ப்ரொமோட் பண்ணுறத தவிர்த்தா நல்லாயிருக்கும், பட் ஒரு சேனலில் ப்ரொமோட் பண்ணாங்க நான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஃபாலோவர்ஸும் ஏறி இருக்குது. நிறைய பேர் இந்நேரத்துக்கு லூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட காசை ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா 100% இது ஸ்கேம் தான். ஏன்னா நான் வந்து சொன்னபடி ஸ்வாப் பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஓகேங்களா. ஸோ
அப்போ அவங்க யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேம்ஸேக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஸ்கேம் தான். இந்த மாதிரி ஏர்ட்ராப்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு கிளைம் பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லாமல் உங்களால் விற்க முடியாது, அதை வாங்க மட்டும்தான் முடியும். சும்மா கிளைம் பண்ணி இந்த மாதிரி ஃபீஸில் தான் இவங்க ஏர்ன் பண்ணி வாழ்கிறாங்களே. இந்த மாதிரி பல ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏர்ட்ராப். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஏர்ட்ராப் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் போய்ட்டு கிளைம் பண்ணிவிட்டு அதை விற்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏர்ட்ராப் இப்படி விட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து பக்கா ஸ்கேம் தான், ஸ்கேம் தான் பண்ணுவாங்க. ஈவன் இதை விற்க முடிஞ்சாலும் விற்கவே முடியாதுங்க. இது லைக் நீங்கள் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ஸ்வாப் பண்ணால் கூட விற்க முடியாது, அவங்க காசு டேரெக்டாக அவங்களுக்கு தான் போகும், அந்த வாலெட்டுக்கு தான் போகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் இது ட்ரை பண்ணிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏர்ட்ராப்பு. ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏர்ட்ராப் வீடியோஸ் இல்லை ஸ்கேம் வீடியோஸ் இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை என்னோடய இது கொடுக்குறேன் டெலிகிராம் லிங்க், அங்கே கூட ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே அப்டேட் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட நான் வைக்கிறேன் கீழே, அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு கேளுங்கள், க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கூட நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.